ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒரு 5 நாளா வந்து வீடியோ போடல. நிறைய பேர் வந்துட்டு கரெக்டா கெஸ் பண்ணி இன்பாக்ஸ்ல நான் ஏன் வீடியோ போடல அப்படிங்கறதையும் ரொம்ப சூப்பரா நான் சொல்லாமலே அழகா இன்பாக்ஸ்ல வந்து கண்டுபிடிச்சு போட்டுட்டீங்க. எஸ், அதே காரணம் தான். ஏன்னா உங்களுக்கே ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், 5 நாளா மாமியார் வீட்டுல ஹெல்டப் ஆயிட்டேன். சோ அதனால என்னால வீடியோஸ் போட முடியல, வீடியோஸ் எடுக்க முடியல. அதனால 5 நாளா உங்களுக்கு எந்த வீடியோஸும் வந்திருக்காது. ஆனா அங்கங்க நடந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து, அங்க கிடையாது, மற்றபடி வெளியில நடந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். ஃபங்க்ஷன் வர்றதுனால ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி, என்னக்கா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்றீங்க, என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்கும். அதை நான் இன்னைக்கு ரிவீல் பண்ணிடுறேன். பெருசா ஒன்றும் இல்லைங்க, என் தங்கச்சி பாப்பாக்கு வந்து சடங்கு செய்ய போறாங்க. ஸோ அதுதான் வந்து வரப்போற, ஆடி முடிஞ்சு வரப்போற மொதல் முகூர்த்தத்துல வரப்போற ஃபங்க்ஷனு. ரொம்ப நாளா வந்து என் தங்கச்சி வந்து வெயிட்டிங், நானும் இவரும் வந்தாதான் ஃபங்க்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அவங்க வெயிட்டிங்ல இருந்தாங்க. சரி, இந்த முறை வந்துட்டு இந்த வெக்கேஷன் விட்டா வர முடியாது அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து பிளான் பண்ணி ஓகே வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் வந்துட்டேன். அவரு இந்த ஃபங்க்ஷன் ஒட்டி ஜாயின் பண்ணிப்பாரு கண்டிப்பா. சோ அதுக்கான ஷாப்பிங், பர்ச்சேஸ், இன்னொன்னு நிறைய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, எடுத்திருக்கோம். என்னால வந்து உடனுக்குடன் அதை அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா அப்லோட் பண்ண கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அதனால என் கைகள் கட்டப்பட்டது. அதனால என்னால இப்படி நியாயமா செஞ்சுட்டு உங்கள் கையை என்னோட கையவே கட்டி போட்டுட்டாங்க. அதனால எல்லாத்தையும் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன ஃபன், என்னென்ன பண்ணோம் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். எடிட் பண்ணியாச்சு, வீடியோ சேவ் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி டு அப்லோட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். என் தங்கச்சி வந்து அந்த கிரீன் டிக்க கொடுத்துட்டா நாங்க வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஆனா கிரீன் சிக்னல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால எங்களால அப்லோட் பண்ண முடியல. அண்ட் நிறைய என்னோட மூவ்ஸ் எல்லாமே வந்து இந்த யூடியூப் வழியா தெரிஞ்சிருதுங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு நான் எங்க போறேன், என்ன பண்றேன், இன்னைக்கு என்ன நடக்குது, எல்லா மூவ்ஸும் தெரிஞ்சுக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம சொந்தக்காரங்களும் கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய போன் கால்ஸ், நிறைய 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 விஷயங்கள். ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், ஃபேமிலினா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஓகே, எனிவேஸ், நோ ப்ராப்ளம், அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தானே ஆகணும் இல்லையா? அதனால வந்துட்டு மேனேஜ் பண்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஷாப்பிங் அப்படின்ட்டுலாம் நிறைய போயிட்டே இருந்தோம். அதுல வந்து இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். நீங்களே சொல்லுங்க, இந்த சாரிங்க என்ன குறைச்சல்? அழகா போச்சம்பள்ளியில அழகா பார்டர் வச்ச சாரி, ஆனா வந்து இந்த சாரி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, பட்டுப்புடவை கடைக்கு தான் போக போறேன், ஷாப்பிங் பண்ண போறோம், சாரீஸ் எடுக்க போறோம். அதுக்காக தான் வந்துட்டு போறேன். இந்த காஸ்டியூமே நீங்க பாத்துக்கோங்க, என்னோட அடுத்த விலாக் இதுல தான் இருக்கும், கடையில இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா நம்ம பட்டுப்புடவை ஷாப்பிங்கே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட கேட்டு கண்டிப்பா நம்ம விலாக் அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா? அது ஒரு குட்டி விலாக் தான், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன் 5 நாளா வீடியோ போடல, என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர், சில பேர் கொஞ்சம் பயந்தாங்க. பயப்படுற அளவுக்குலாம் இந்த விஷயம் ஒன்றும் கிடையாதுங்க, இதுதான் விஷயம். சில இடங்கள்ல வீடியோ போட முடியும், சில இடங்கள்ல போட முடியாது, சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது, அதுதான் விஷயம். சோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளையில இருந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ரொம்ப பிஸி ஆயிடுறேன், என்னைய மன்னிச்சுக்கோங்க, கோச்சுக்காதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் சரிங்களா? ஓகேவா? வேற என்ன சொல்லணும் வந்தோம்? போதும், ஆஃப் பண்ணிக்கலாமா? இல்ல, அடுத்து வேணாங்க, நான் சொல்லலைங்க. அடுத்து நான் எங்க போறேன்னு சொன்னா அது வேற இதுவாயிடும். அதனால அடுத்து நான் எங்க போறேங்கிறத சொல்ல மாட்டேன், நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதோட வீடியோ க்ளோஸ் பண்றோம். See you, bye bye, tata, take care.